ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. நம்ம வந்து ஜிபேட் கிளாஸஸ் வந்து தமிழில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஜிபேட் 2025க்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து தமிழில் வந்து கிளாஸஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரெகுலராக வந்து ஜிபேட் பற்றின வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ தமிழ்லேயே நான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து டீச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி வந்து டீச் பண்ண போகிறேன். ஜிபேட் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 54 pages வந்து சிலபஸ் மட்டுமே இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 19 subjects வந்து இதில் இருக்குது ஜிபேட் சிலபஸில். அதில் ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து HAP. நம்ம அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஈஸியாக படிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா என்ன, அந்த நேம்லேயே இருக்குது நமக்கு. கார்டியோனா வந்து ஹார்ட்டு, வாஸ்குலர் அப்படின்னா வந்து பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட் இதெல்லாம் இன்வால்வ் ஆனதான் வந்து அந்த சிஸ்டம் பேர் தான் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, சர்க்குலேட் பிளட் டு பாடி. நம்ம பாடிக்கு வந்து பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பிளட்டுக்கு இந்த பாடிக்கு வந்து பிளட்டை வந்து சப்ளை பண்ணுது. அது எப்படின்னா, பை பம்பிங், ஒரு பம்பிங் சிஸ்டமாக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஒரு பம்பிங் சிஸ்டம் மூலமாக பிளட்டை வந்து நம்ம பாடி ஃபுல்லாக வந்து இந்த ஹார்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. இந்த பிளட் வெசல்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டில் இருக்கிற பிளட்டு, அதாவது ஹார்ட் பம்ப் பண்ணுற அந்த பிளட்டை வந்து எல்லா டிஷ்யூஸ்க்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இந்த பிளட் வெசல்ஸோட ஒர்க். ஓகேவா? இப்போது இந்த பிளட் வெசல்ஸில் வந்து 2 types ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து ஆர்ட்ரீஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து வெயின்ஸ்னு இருக்குது. ஆர்ட்ரீஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஹார்ட்டில் இருந்து பிளட்டை வந்து டிஷ்யூஸ்க்கு கொண்டு போகிறது வந்து ஆர்ட்ரீஸு. அதே இது வெசல்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறது வந்து வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு இருக்குது, ஒன்று ஆர்ட்ரீஸ், இன்னொன்று வந்து வெயின்ஸு. இப்போது நம்ம பாடியில் நம்ம ஹார்ட்டில் இருக்கிற பிக்கஸ்ட் ஆர்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கு பேர் ஏயோர்ட்டா. ஓகேவா? நம்ம ஹார்ட்டில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஆர்ட்ரீஸை வந்து ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வெயின்ஸை வந்து வென்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் வந்து பிளட் சர்க்குலேட் ஆகுதுல்ல, எப்படி நம்ம ஹார்ட்டுக்கும் நம்ம பிளட் வெசலுக்கும் சர்க்குலேட் ஆகுதுல, இது வந்து 2 types ஆஃப் சர்க்குலேஷனில் வந்து பிளட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்று வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன், இன்னொன்று வந்து பல்மனரி சர்க்குலேஷன். ஓகேவா? சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து பாடி வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அதாவது பிளட்டு வந்து பாடி ஃபுல்லாக வந்து சப்ளை ஆகும், அது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதே இது பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து லங்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அண்ட் இதோட முக்கியமான ஒர்க் வந்து என்னென்னா, பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும். அதாவது டீ ஆக்சிஜனேட்டடாக இருக்கிற பிளட்டை வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வந்து மாற்றும். ஓகேவா? அதுதான் வந்து பல்மனரி சர்க்குலேஷனோட ஒர்க்கு. இப்போது சிஸ்டமிக் சர்க்குலேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை வந்து கிரேட்டர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்மனரி சர்க்குலேஷனை வந்து லெஸ்ஸர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பல்மனரி சிஸ்டமிக் இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, பிளட்டு வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை படிச்சிட்டா மட்டும்தான் நமக்கு இது ரெண்டுமே வந்து நமக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் பிளட்டு வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஜிபேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கேட்பாங்க, லைக் இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்ட்ஸ் அந்த மாதிரி தானே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப தியரி வைஸாக பார்க்காம சில டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ், கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஆல்சோ ஹார்ட்டோட லேயர்ஸு, அதோட ஃபங்க்ஷன்ஸ், இதுவும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ 3 விஷயம் இந்த வீடியோ நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஹியூமன் ஹார்ட்டு. இப்படி தான் வந்து ஹியூமன் ஹார்ட் இருக்கும். ஒரு ஹியூமனில் வந்துட்டு அந்த ஹார்ட்டோட வெயிட் வந்து 250 to 300 grams இருக்கும். ஸோ நான் சொன்ன அந்த பிக்கஸ்ட் ஆர்ட்ரிஸ் வந்து இதான், இதுதான் வந்து ஏயோட்டா, இதுதான் வந்து ஏயோட்டா. ஸோ இந்த ப்ளூ கலராக கொடுத்துருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா டீ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை குறிக்குது. அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்குற ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை குறிக்குது. ஓகேவா? ஸோ ரியல் லைஃப்பில் வந்து நமக்கு இதே மாதிரி ப்ளூ கலர் வெயின்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, ரெட் கலராக இருக்கும். நம்ம ஸ்டடீஸ்க்காக, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ அண்ட் ரெட் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹார்ட்டோட பிளட் ஃப்ளோ வந்து படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பிளட்டோட ஃப்ளோ படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட்டோட பார்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். அது ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளட் ஃப்ளோ படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹார்ட்டோட ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடுன்னு 2 parts பிரியும். ஓகேவா? இது வந்து ரைட் சைட், இது வந்து லெஃப்ட் சைட்.
அண்ட் இந்த ரைட் சைடில் பார்த்தோன்னா மேலே இருக்கிற பார்ட் வந்து இந்த ரைட் சைடில் மேலே இருக்கிற பார்ட்டை வந்து ரைட் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிற பார்ட்டை வந்து ரைட் வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் மேலே இருக்கிறத வந்துட்டு லெஃப்ட் ஆட்ரியம், கீழே இருக்கிறத லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட் ஆட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலை செப்பரேட் பண்ணுற ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இது வந்து ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல, ஓகேவா. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த வால்வ் அந்த பேர் வந்துட்டு மிட்ரல் வால்வ், இல்லாட்டி இது வந்து பைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்குது, என்ன அப்படின்னா பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகும்போது ஒரு டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும், இன்னொரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகாது. இப்போ ஒன்ஸ் லெஃப்ட் இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா இப்படி தான் வரும், மறுபடியும் இங்கேருந்து இங்கே போகாது. ஸோ அது வந்து ஒன் டைரக்ஷனில் தான் வந்து பிளட் ஃப்ளோ ஆகும். சரி, இது வந்து சுப்பீரியர் வீணக்கேவா அண்ட் இங்கே வந்து இன்ஃபீரியர் வீணக்கேவா, இது வந்து ஏஓட்டா, இது வந்து பல்மனரி ஆர்ட்ரி, இது வந்து பல்மனரி வெயின்ஸ், ஓகேவா. இப்போ வந்து பிளட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பல்மனரி ஆர்ட்ரிஸ்லேருந்து பிளட்டு வந்து ரைட் ஆட்ரியமுக்கு வரும், ரைட் ஆட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கல்ஸுக்கு பிளட்டு ரீச் ஆயிடும், தென் ரைட் வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரிஸ் வழியாக லங்ஸுக்கு போகும். ஸோ இந்த ப்ளூ கலர் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து டீ ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. சுப்பீரியர் வீணக்கேவா இன்ஃபீரியர் வீணக்கேவா வழியாக வந்து பிளட்டு வந்து ரைட் ஆட்ரியமுக்கு வரும், ரைட் ஆட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரிஸ் வழியாக வந்து லங்ஸுக்கு போகும். இப்போது லங்ஸில் போயிட்டு பிளட்டு ரீச் ஆகி நல்லா ப்யூரிஃபை ஆகி ஆக்சிஜனேட்டடாக வந்து மாறிடும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து ஆக்சிஜனேட்டடாக மாறிட்டு அங்கேருந்து அகெயின் இது வழியாக, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பல்மனரி வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பல்மனரி ஆர்ட்ரி, இது வந்து பல்மனரி வெயின்ஸ். இந்த பல்மனரி வெயின்ஸ் வழியாக அகெயின் லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரும், லெஃப்ட் ஏட்ரியமில் இருந்து மிட்ரல் வால்வ் வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும், ஓகேவா. தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருந்து ஏயோட்டாக்கு போகும். இப்போ ஏயோட்டாவிலேருந்து பாடிக்கு எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து பிளட்டு வந்து ரீச் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஹார்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணும், ஓகேவா. இந்த பிளட்டை வந்து இங்கே ரீச் ஆகிறத வந்து பம்ப் பண்ணி எல்லா பாடிக்கும் வந்து கொடுக்கும், ஆல்சோ ப்யூரிஃபை பண்ணும். இப்போ நம்ம சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் பல்மனரி சர்க்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பற்றி பார்க்கலாம். சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருந்து ஏயோட்டா வழியாக பிளட்டு வந்து எல்லா பாடிக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அங்கே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து பிளட்டு வந்து போய் சர்க்குலேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற கேப்லரிஸில் வந்து பிளட்லேயும் டிஷ்யூஸ்லேயும் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். அண்ட் அகெயின் அங்கேருந்து அந்த எக்ஸ்சேஞ்சு ஆன பிளட் அகெயின் ரீச் டு வீனஸ் சிஸ்டம், அதாவது சுப்பீரியர் வீணக்கேவா அண்ட் இன்ஃபீரியர் வீணக்கேவா. அண்ட் அது வழியாக வந்து ரைட் ஏட்ரியமுக்கு வந்து ரீச் ஆகும், அண்ட் ரைட் ஏட்ரியம்லேருந்து அது லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலேஷன். செகண்ட் சர்க்குலேஷன் வந்து பல்மனரி சர்க்குலேஷன், இதில் வந்து லங்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். சர்க்குலேஷனில் பார்த்தோன்னா பிளட்டு வந்து ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து பல்மனரி ஆர்ட்ரிஸ் வழியாக லங்ஸுக்கு ரீச் ஆகும், லங்ஸில் போயிட்டு பிளட்டுக்கும் ஆல்வியோலைக்கும் நடுவில் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். அண்ட் அகெயின் அங்கே ப்யூரிஃபை ஆனக்கப்புறம் அந்த பிளட்டு வந்து பல்மனரி வெயின்ஸ் வழியாக லெஃப்ட் ஆர்ட்ரிஸ்க்கு ரீச் ஆகும், லெஃப்ட் ஆர்ட்ரிஸில் இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ இது ஒரு சர்க்குலேஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சர்க்குலேஷன் வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து பார்க்கலாம். வந்து முக்கியமாக நாலு டேர்ம்ஸ் வந்து படிக்க போகிறோம், ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு வந்து இன்டர் ஆர்ட்ரியல் செப்டம். இன்டர் ஆர்ட்ரியல் செப்டம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்ட்ரிஸ் இருக்குல்ல, லெஃப்ட் ஆர்ட்ரிஸ் அண்ட் ரைட் ஆர்ட்ரிஸ், இந்த ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கிறது தான் வந்து இன்டர் ஆர்ட்ரியல் செப்டம், இன்டர் ஆர்ட்ரியல் செப்டம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வென்டிகுலர் செப்டம், அது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல்ஸ் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு சென்டரில் இருக்கிறது வந்து இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். தேர்ட் வந்து ரைட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் ஓரிஃபைஸ், அதாவது இங்கே நான் சொன்னேன்ல இதுக்கு பேர் ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ரைட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் ஓரிஃபைஸ், ஓகேவா. இதை வந்துட்டு லெஃப்ட் ஆர்ட்ரிகுலர் ஓரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மிட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க, இல்லை பைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு லெஃப்ட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் ஓரிஃபைஸ், ஓகேவா. ஸோ இந்த நாலு டேர்ம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து இப்போ நம்ம ஹார்ட்டோட லேயர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஹார்ட்டில் வந்து பொதுவாக மூணு லேயர்ஸ் இருக்குது, பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். பெரிகார்டியம் அப்படின்றது அவுட்டர் லேயர், ஹார்ட்டை சுற்றி ஒரு சரௌண்டிங்கில் இருக்கும், அது வந்து ஒரு சாக் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதான் அதோட ஃபங்க்ஷன். செகண்ட் வந்து மயோகார்டியம். மயோ அப்படின்னாலே இது வந்து மசில குறிக்குது, ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் லேயர் வந்து மிடில் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செகண்ட் லேயர்ல இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து அதுதான் வந்து கான்ட்ராக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆனால் மட்டும்தான் வந்து பம்ப் பண்ணும் பிளட்டை. ஸோ அந்த கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த மயோகார்டியம் லேயர். அண்ட் எலக்ட்ரிக் வந்து இம்பல்ஸ் ஆக்குறதும் இந்த லேயர் தான், ஓகேவா? தேர்ட் வந்து எண்டோகார்டியம். இது வந்து இன்னர் லேயர் ஆஃப் த ஹார்ட், ரொம்ப தின்னா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் அதே மாதிரி எண்டோத்திலியல் செல்லால மேடப்பா இருக்கும். ஸோ டோட்டலா வந்து 3 பார்ட்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு இருக்கு. இப்ப நான் வந்து செகண்ட் லேயர்ல மசில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து வேற எதுவும் இல்லை, அது வந்து கார்டியாக் மசிலோட ஃபைபர்ஸ் தான். ரொம்ப ஸ்ட்ரீட்டட் செல்ஸால மேடப்பா இருக்கும். வந்து சிமிலர் டு ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஆனா ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து இன்வாலண்டரியா வந்து இந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும். ஆனா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து வாலண்டரியா நம்ம வந்து ஆக்ஷன் பண்ணுவோம். இப்ப நம்ம கை அசைக்கிறோம் அப்படின்னா அந்த மசில் வந்து நம்ம வாலண்டியரா வந்து பண்றோம். ஆனா ஹார்ட்ல அப்படி இல்லை, அது வந்து இன்வாலண்டரியா நம்ம எதுவும் பண்ணாம அதுவே வந்து வாலண்டியரா வந்து ஆக்ஷன் வந்து பண்ணும், அதாவது கான்ட்ராக்ஷன் வந்து பண்ணும். ஸோ இந்த வீடு நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் என்ன படிச்சிருக்கோம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் தான் ரெண்டு சர்க்குலேஷன் இருக்கு, சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன், அது படிச்சிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் சில 4 டேர்ம்ஸ் படிச்சிருப்போம். ஹார்ட்டோட லேயர்ஸ் படிச்சிருக்கோம், பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம், அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். தென் இந்த கண்டக்ஷன், இந்த ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதுல்ல, அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் வந்து பேஸ் மேக்கர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இம்பல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். அந்த இம்பல்ஸ்னாலதான் வந்து ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க இதை லேர்ன் பண்ணா போதும். We'll meet you in next video. Bye.